ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பாலக் சப்ஜி. இது செய்யறதுக்காக பாலக்கீரை ஒரு கட்டை எடுத்துக்கணும். இதில் இருக்கிற தண்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு கீரையை தனியாக எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். இதை வாஷ் பண்ண பிறகு பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் பச்சை பயறு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, சிறு பருப்பு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். இதை பேனில் போட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இது நல்லா வறுத்த பிறகு இதில் தண்ணீர் விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணீர் விட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறின பிறகு குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மூடி விசில் வச்சுக்கணும். 4 விசில் வந்ததும் இதை திறந்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பேனில் 50 கிராம் எண்ணெய் விட்டுட்டு இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கணும். 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். இது வதங்கினதும் 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதில் வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் 1 பச்சை மிளகாயை லேசாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். மசாலா நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இது 1 கொதி வந்ததுமே கீரையை இதோடு சேர்த்துக்கணும். பாலக்கீரையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் சி போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. பிளட் சுகரை கண்ட்ரோல்லையே வச்சுருக்கு. எலும்புகள் தேய்மானத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இரத்த சோகை, இதயம் சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராமல் பாதுகாக்குது. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். கீரை நல்லா வெந்ததும் இதில் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பருப்பை சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கீரை வேகிறதுக்கு 7 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாலக் சப்ஜி சூடான சாதத்தில் நெய்யோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரெட், சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாலக் சப்ஜி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.